எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏலியன் படமுள்ள ஒரு வித்தியாசமான கிரீட்டிங் கார்டு செய்முறை விளக்கத்தை காண்போம். இந்த கிரீட்டிங் கார்டோட விசேஷம் என்னவென்றால், ஒரு பக்கம் திறந்தால் சாதாரணமான கிரீட்டிங் கார்டு போல் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் திறந்தால் வேற படங்களும் வேற செய்திகளும் காண முடியும். சரி, இப்போ நாமும் இதை செய்வோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று பார்க்கலாம். இந்த இரண்டு டெம்ப்ளேட் தேவை. இது PDF ஆக இலவசமாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் A4 பேப்பரில் பிரிண்ட் எடுங்க. பேப்பர் திக்னஸ் எந்த திக்னஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஒரே திக்னஸாக இருக்கணும் ரெண்டு ஷீட்டும். அடுத்தது தேவையான பொருட்கள், கத்திரிக்கோல் அல்ல பிளேட், அதாவது காகிதம் வெட்டும் கத்தி, ஸ்கேல் மற்றும் செலோடேப் அண்ட் க்ளூ. முதலில் இந்த பக்கத்தில் உள்ள இரண்டு செவ்வகங்களை வெட்டணும். நீங்கள் வெட்ட வேண்டிய இடம் நாங்கள் வீடியோவில் சிவப்பில் காட்டியுள்ளோம். இப்போது அடுத்த ஷீட்டை பார்க்கலாம். இதில் 5 செவ்வகங்கள் இருக்கு. இந்த 2 பின் கீழே 3. மறுபடியும் நீங்கள் வெட்ட வேண்டிய இடம் நாங்கள் சிவப்பில் காட்டியுள்ளோம். வெட்டிய பின் எல்லா துண்டுகளையும் அடுக்கி பார்க்கலாம். இந்த துண்டு எதில் நிறைய ஏலியன் படம் உள்ளது அது இந்த பக்கம் வைக்கவும். இப்போ அதை பார்த்தால் ஒரே ஒரு படம் மாதிரி இருக்கும். மீதி 2 துண்டை இங்கவும் இங்கவும் வைக்கலாம். சரி, இந்த இடங்களை ஞாபகம் வைத்துக்கலாம். இப்போ 3 சிறிய செவ்வகங்களில் காணப்படும் புள்ளி கோடு அல்ல டாட்டட் லைன்ஸை ஸ்கோர் செய்யவும். அதாவது ஸ்கேலின் உதவியுடன் கோடுகளை அழுத்தவும், ஆனால் வெட்டக்கூடாது. இப்படி அழுத்தும் கொடுக்கும் போது ஏற்படும் பள்ளம் பேப்பரை மடிக்க உதவும். இப்போ இதை 6 பக்கமும் ஸ்கோர் செய்யவும். நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய லைன்ஸ் வீடியோவில் செவப்பில் காட்டியுள்ளோம். ஸ்கோர் பண்ண பின் 6 இடங்களிலும் நாம் பேப்பரை மடிக்கலாம். இந்த மடிப்பு 2 பக்கமும் பண்ணுங்கள். சரி, இப்போ இதை ஒட்ட ஆரம்பிக்கலாம். இந்த 2 துண்டுகளை இப்போதைக்கு தள்ளி வைக்கலாம். இந்த துண்டு எப்படி ஒட்டணும்னு பார்க்கலாம். இந்த துண்டை இடது பக்கம் வைத்து கொண்டு வலது பக்கம் ஷீட்டுக்கு பின் ஒட்டவும். இதை நாம் செலோடேப்பின் உதவியுடன் செய்வோம். ஒட்டும் போது ஷீட் ரொம்ப நகராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்தது நாம் என்ன பண்ணுவோம் என்றால், இலது பக்கம் இருக்கிற மடிப்பை இலது ஷீட்டுக்கு பின்னே ஒட்டுவோம். இது மறுபடியும் செலோடேப் உடனே செய்வோம். மறுபடியும் ஷீட்டை நகராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இதை ஒட்டிய பின் இப்போ ஒரு முழு கிரீட்டிங் கார்டு போல் இருக்கு, ஆனாலும் இன்னும் 3 பகுதியாக திறக்கிறது. ஸோ இப்போ நாம்
என்ன பார்க்கலாம் என்றால், ஒரு பக்கம் திறந்தால் சாதாரணமான கிரீட்டிங் கார்டு போல் இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கமும் திறக்க முடியும். இன்னொரு பக்கம் திறக்கச்சே நம்ம வேற படங்களை பார்க்க முடியும். இதை முழு கிரீட்டிங் கார்டு ஆக்கிறதுக்கு நம்ம இப்போ மீதி இரண்டு துண்டை ஒட்டலாம். இப்போ மேலே ஒட்ட வேண்டிய துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை இடது பக்கம் ஷீட்டுக்கு பின்னும் வலது பக்கம் ஷீட்டு பின் மடித்தும் ஒட்டவும். மறுபடியும் ஒட்டுறதுக்கு நீங்க செலோ டேப் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவிலும் நிறைய கிராஃப்ட் வீடியோகளிலும் நாங்கள் டேப் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் டேப் தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இடது பக்கம் ஒட்டிய பின் வலது பக்கம் சுலபமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம கடைசி துண்டையும் ஒட்டலாம். அந்த துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். வலது பக்கம் இருக்கிற ஷீட்டுக்கு கீழே ஒட்டணும். மறுபடியும் இடது பக்கம் வந்து ஃப்ளாப் இல்லை மடிப்பை மடிச்சுட்டு ஷீட்டுக்கு பின்னாடி நம்ம ஒட்டலாம். சில சமயம் நம்ம யூஸ் பண்ற பேப்பர் தடியாக இருந்தால் அது கிரீட்டிங் கார்டு உப்பிய போல் இருக்கும். தின் பேப்பர் யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனை இருக்காது. இதை முடித்த பின் நம் கிரீட்டிங் கார்டு ரெடி. இந்த கிரீட்டிங் கார்டு இப்போ இரண்டு பக்கமும் தரக்கும். ஸோ நீங்கள் இரண்டு படங்கள் இரண்டு வாழ்த்துக்களும் எழுதலாம். நிறைய பேர் ஒரு பக்கம்தான் பார்ப்பாங்க, இன்னொன்று பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சீக்ரெட் மெசேஜும் எழுதலாம். அடுத்தது நாம் முதலில் கட் பண்ண இரண்டு செவ்வகங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை நம் கிரீட்டிங் கார்டு முன்னும் பின்னும் ஒட்டவும். ஒட்டினால் இது முழுமையான கிரீட்டிங் கார்டு போல் இருக்கும். மேலே வைக்க வேண்டிய துண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை ஒட்டும் போது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த துண்டை நம்ம கிரீட்டிங் கார்டில் ஃப்ளாப்களில் ஒட்டக்கூடாது. அது மேலேயும் கீழேயும் மட்டும் ஒட்டணும். ஏன்னா நம்ம ஃப்ளாப்பில் ஒட்டினால் இது இரண்டு பக்கமும் திறக்காது. ஸோ இது ஒட்டச்சே கொஞ்சம் கவனமாக இருங்கள். சப்போஸ் ஏதான பிரச்சனை இருந்தால் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி பின்னாடி இருக்க வேண்டிய துண்டை ஒட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்கள். பின்னாடி பக்கம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் இரண்டு லேயர் இருக்கு. நம்ம துண்டை இரண்டாவது லேயர் அது பின்ன இருக்கிற லேயருக்கு மட்டும் ஒட்டணும். சப்போஸ் நம்ம முன்னாடி இருக்கிற லேயருக்கும் ஒட்டினால் இது மறுபடியும் இரண்டு பக்கமும் திறக்காது. ஸோ இந்த பகுதி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக செய்யவும். இந்த கடைசி ரெண்டு துண்டை ஒட்டுறதுக்கு நீங்கள் க்ளூவும் யூஸ் பண்ணலாம். க்ளூ யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனை வராது, சுலபமாக இருக்கும். இப்போ உங்கள் வித்தியாசமான கிரீட்டிங் கார்டு தயார். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்க முயற்சி செய்யும் கிரீட்டிங் கார்டும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதான் எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இது மதுரா பேப்பர் கிரேன் லேப்ல இருந்து. அடுத்த முறை பார்க்கலாம்.